நம்ம ஊர்லலாம் நம்மளுடைய நீர் தேவைக்காக புது வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், விவசாய நிலம் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் போர் போட்டு நிலத்தடி நீரை வெளியே எடுக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனா இதே ஒரு விஷயத்த நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சைனா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அதாவது போர் போட்டிருக்காங்க. இதுல என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போர் நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய கேள்விப்பட்ட போர் மாதிரி கிடையாது, ஒரு சில மீட்டர்களுக்கு போடல, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு ஒரு மிகப்பெரிய துளையே நம்ம பூமிக்கு அடியில அவங்க போட்டிருக்காங்க. இது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நரகத்தை நோக்கி சைனா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, சைனா எதுக்காக இதை பண்றாங்க, வேற எதுவும் நாடுகள் இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிருக்காங்களா, அதுக்கு போட்டியா தான் இதை பண்றாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நண்பா. வெல்கம் பேக் ஆன் தி நியூ வீடியோ, நான் உங்கள் சேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய top 2 கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா, ரெண்டாவதாக இருக்கிறது சைனா. இதில் நம்மளுடைய வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவை எக்கனாமிக் லெவலில் காலி பண்ணிட்டு சைனா முதலிடத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா அப்படி முதலிடத்துக்கு வந்தாலும் கூட சைனாவையும் அடித்து காலி பண்ணிட்டு இந்தியா எக்கனாமிக் லெவலில் ஒரு சூப்பர் கண்ட்ரியா வந்துரும், ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சீனாவும் அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல உலக அளவில் கவனிக்கக்கூடிய இரண்டு நாடுகளா இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்கள் ஐநா சபை வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான். நம்ம இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி கூட இதை பத்தி சில சமயங்கள்ல பேசியிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்கிறது கார்பன் தான். அந்த கார்பனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அமெரிக்கா மற்றும் சீனா தான். இந்த ரெண்டு நாடுகள் தான் அதிகமாக கார்பனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்பனால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது, இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இந்த ரெண்டு நாடுகள் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாட்டு தலைவர்கள் கூட கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி மீட் பண்ணி இது சம்பந்தமா பேசியிருக்காங்க. என்னதான் இந்த சம்பந்தமா பேசியிருந்தாலும் கூட, இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை வந்து அவங்க வந்து எடுத்தாங்க, முடிவா எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா 2060 சீனா இந்த கார்பனை நியூட்ரலிட்டி பண்றதுக்கு ஒத்துழைக்கணும், அவங்க அதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவும் இதை நாங்கள் வந்து 2060 நாங்கள் கார்பன் நியூட்ரலிட்டி பண்ண போறோம், அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை வந்து சீனா மேல வந்து அமெரிக்கா வந்து கொடுத்துருக்காங்க. சீனாவுடைய அதிபர் ஜின் ஜின்பின் தலைமையில் 2020 அவங்க சொன்ன ஒரு விளக்கம் இது சம்பந்தமா என்ன சொன்னாங்கன்னா, 2025 மாற்றா வேற ஒரு விதமா எரிபொருளை வேற விதமான விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில வந்து இறங்கியிருக்காங்க. 2025 இதெல்லாம் பண்ணுவோம் சொன்னாங்க, ஆனா 2025 இன்னும் பல வருஷங்கள்லாம் கிடையாது, கொஞ்சம் நாட்கள் தான், கிட்டத்தட்ட 1 இன்னும் மிச்சம் இருக்குது. அந்த 1 இதை பண்ணிடுவோம்னு அவங்க சொன்னாங்க அந்த 2025. ஆனால் இப்போதைக்கு அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, மாற்று ஃபியூல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் தேடுதல் வேட்டையில் சில சாத்தியங்கள் அவங்களுக்கு மாற்று ஃபியூலுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சாலும், அவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க முழுமையாக எவ்வளோ ஃபியூல் வேணும்னு நினச்சாங்களோ அதில் 50% குறைவான அளவு தான் மாற்று விதமான ஃபியூலை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நாட்டினுடைய மின்சார தேவைக்கு டேம்கள் மூலமாகவும், அதாவது நீர்மின் நிலையங்கள் மூலமாகவும், பிளஸ் வந்து காற்றாலை மின்சாரம் மூலமாகவும் இவங்க மின்சாரங்களை என்னதான் உற்பத்தி பண்ணாலும் அது பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது இந்த ரெண்டு வழியாக அவங்களுக்கு கிடைக்கல, தேவைக்கு
கம்மியான அளவில் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்காக சீனா வேற ஒரு விதத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எரிபொருள் தேவையை வேற ஒரு விதமாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அந்த எரிபொருள் தேவையை 2025 பூர்த்தி செய்கிற மாதிரி நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் இந்த யூகர் இனங்க மக்கள் வாழக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய சின்ஜியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் போர் போடுறதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க சீனாவுடைய அரசாங்கம். அதாவது பூமிக்கு அடியில் துளையிட்டு அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கேஸை எரிபொருளாக பயன்படுத்துறதுக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சாங்க. இதில் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தோண்டக்கூடிய அந்த துளையிடக்கூடிய அதோடைய ஆழம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10,000 meters அதிகமாக, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா 10 kilometers ஆழத்திற்கு துளையிட போகிறதா அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் இந்த மாதிரி துளையிட்டு அதில் இருக்கக்கூடிய கேஸை வெளியே எடுத்து நம்ம எரிபொருளை பயன்படுத்த போகிறோம், கம்மியான ஆழத்தில் நம்ம தோன்றோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு கேஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ ரொம்ப ஆழமாக தோண்டினா மட்டும்தான் நம்மளுக்கு அதிகப்படியான கேஸ் கிடைக்கும். 2025 நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த கேஸை பயன்படுத்தி நம்ம எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க சீனா இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது, ஆனா அவங்க நம்பி இப்படி ஒரு விஷயத்தை பண்ண போறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அறிவிச்ச மாதிரியே இந்த சின்ஜுவான் பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 meters ஆழத்திற்கு ட்ரில்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ட்ரில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதாவது இன்னொரு அறிவிப்பு வருது. சென்டி ஸ்வாங்கே 1 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தின் கீழே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சிச்சுவான் பகுதி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்னொரு ட்ரில்லிங்கை வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்த வாட்டி 10,000 meters அதிகமாக, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 10,580 meters நம்ம வந்து ட்ரில் பண்ண போகிறோம் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் 10 kilometers கொஞ்சம் அதிகமான ஆழம்னு வந்து நம்ம தோண்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கான ரீசன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, ரொம்ப ஆழமாக தோண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான கேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சீனா வந்து மனசுல வச்சுட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க. அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த வீடியோல. சோ அதை வச்சுதான் இவங்க இந்த ஒரு பிளானை முன்னெடுத்தாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம், இந்த சின்ஜுவான் பகுதியை ரெண்டாவது முறையாக ட்ரில் பண்ணுறதுக்கு சீன அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த சின்ஜுவான் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் தான் கேஸ் ஃபீல்டை வந்து அதிகமாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லை, கடலில் ஆழமாக துளையிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேஸ் எடுக்கக்கூடிய அந்த கேஸ் ஃபீல்டை அதிகமாக அந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மனசில் ஒரு யோசனை வருது, கடலுக்கடியில் ட்ரில் பண்ணி அங்கேருந்து கேஸ் எடுக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ கேஸ் வந்து இவ்வளோ இடங்களில் கிடைக்குது அப்படின்னா, இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் கரைகளில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதியில் நம்ம வந்து ட்ரில் பண்ணோம், பூமிக்கு அடியில் ட்ரில் பண்ணோம் அப்படின்னா ஆழமாக ட்ரில் பண்ணும் போது நமக்கு கடலில் கிடைக்கக்கூடிய கேஸை விட அதிகமான கேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் தான் இந்த ஒரு இடத்த சீனா அரசாங்கம் செலக்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணமாக இருந்துச்சு. சீனா என்னதான் இந்த மாதிரி நாங்கள் கேஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரில்லிங்கை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சீனா வெளிப்படையாக உலக அளவில் வந்து சொன்னாலும், சீனாவை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடவே முடியாது. காரணம், வெளிப்படையாக சீனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக வேற ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே பண்ண போகிறாங்க. உப்புக்கு சப்பையாக தான் இது ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஆனால் வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நிறைய நாடுகள் வந்து நினைப்பாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்ல போனால் அதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சீனா இந்த மாதிரி ட்ரில் பண்ண போகிறத சொன்னதுக்கப்புறம் அவங்க முன் வச்ச ஒரே ஒரு விஷயம், சீனா வந்து இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக எப்படி தான் நாங்கள் இதுக்கு தான் ட்ரில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய காரணம் வேற ஒன்றா இருக்கும். மேக்ஸிமம் அது வந்து பூமியோடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி ட்ரில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா குழப்பற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போ நம்ம பூமியோடைய அந்த கோர் மையப்பகுதியை பற்றி நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கவே இல்லை. தெளிவாக சொல்லணும்னா, இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோரோடைய அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது, சுழற்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது, அந்த கோரோடைய அமைப்பே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. தியரியாக தான் நம்ம எல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது
இது நம்ம கோர் வந்து ரவுண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அதோட சுழற்சி வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்கும் அப்படிலாம் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஆனால் அதோடைய சைக்கிளிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது கூட நமக்கு இன்னைக்கு வரைக்கும் 100% உறுதியாக தெரியாது. அப்படி இருக்கும் போது இந்த கோர் வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பூமி வந்து தொடக்க காலத்தில் எந்த மாதிரி இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய பாறை படிவங்களாக இருக்கட்டும், பாறை அமைப்புகள், மண் அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன மாதிரி இருக்குது, ஆரம்ப கட்டத்தில் பூமி உருவான புதுசில் என்ன மாதிரியான தனிமங்கள் வந்து இருந்துச்சு, மெட்டீரியல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி ட்ரில் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக கூட இவங்க வந்து பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்த வெளியே இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருவேளை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் அப்படிங்கிறதும் வைக்கப்படுது. ஆனால் இந்த இடத்துல சீனா இப்படி ஆழ்துளை பண்ண போகிறாங்க, ஒரு ட்ரில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீனா மட்டும்தான் பண்ணுறாங்களா, சீனா மட்டும்தான் பண்ண போகிறாங்களா, பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 1970 1995 காலகட்டத்தில் அன்றைய சோவியத் யூனியன் இந்த ஒரு விஷயத்தை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் மனித குலத்தோடைய ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தி ஹோலா சூப்பர் டீப் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆழ்துளை அப்படிங்கிறது தான். இதோடைய ஆழம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12,262 மீட்டர், தோராயமாக 12 கிலோமீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு ஆழ்துளை. இதை பண்ணது அன்றைய காலகட்டத்தில் இருந்த சோவியத் யூனியன் தான். இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா இது பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே மூடிட்டாங்க, கண்டினியூ பண்ணலை. அதுக்கு பின்னாடி பல மர்மங்களும் சில விஷயங்களும் வந்து சொல்லப்படுது. தி ஹோலா சூப்பர் டீப் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகத்தோடைய மிக ஆழமான ஆழ்துளையை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது சோவியத் யூனியன் அப்படிங்கிறவங்க இந்த 12 கிலோமீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய அந்த ஆழ்துளை தோணுனதுக்கப்புறம் எந்த ஒரு நாடுமே அதுக்கப்புறம் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதில் சீனாவும் இப்போ பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த சீனா பண்ணக்கூடிய இந்த ஆழ்துளைக்கும் ரஷ்யா சோவியத் யூனியன் ரஷ்யா பண்ண அந்த ஆழ்துளை கிணறுடைய ஆழத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது 10 கிலோமீட்டர் தான் சீனா பண்ணுறது, ஆனால் அவங்க 12 கிலோமீட்டர் அப்போவே பண்ணியிருக்காங்க. இந்த 12 கிலோமீட்டர் ஆழத்தை நீங்கள் எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறத ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தோடைய மிக உயரமான மவுண்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எவரெஸ்ட் மவுண்டனுடைய ஹைட்டு அப்படிங்கிற அந்த உயரம் அப்படிங்கிறது 8.9 கிலோமீட்டர் தான். ஆனால் இப்போது சோவியத் யூனியன் ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய 1970 1995 காலகட்டம் வரைக்கும் அவங்க ட்ரில் பண்ண அந்த ஆழ்துளையுடைய ஆழம் அப்படிங்கிறது 12 கிலோமீட்டர். அப்போ எவரெஸ்ட் மவுண்டனை விட எவ்வளோ ஆழமான ஆழ்துளையை அன்றைய சோவியத் யூனியன் ரஷ்யா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சோவியத் யூனியன் ரஷ்யா அப்போவே வந்து 12 கிலோமீட்டர் ஆழம் வந்து ஆழ்துளையை வந்து தோண்டியிருக்காங்க, பூமிக்கு அடியில் துளையிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி சீனா அதை விட ஆழம் தோண்டலாமே, ஏன் 10 கிலோமீட்டர் ஆழம் தோன்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி சைனா வந்து வெளிப்படையா நாங்க கேஸ் எடுக்கிறதுக்கு தான் நாங்க இந்த மாதிரி துளையிடுறோம் அப்படின்னு சொன்னாலும் வெளியே உள்ள வந்து வேற ஒரு காரணம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது பூமியோட மையப்பகுதியான அந்த கோர் வரைக்கும் துளையிட்டு பூமியோட தன்மையை பத்தி அன்றைய பூமி உருவான காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நோக்கமா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்படி பூமியோட மையப்பகுதியை ட்ரில் பண்ணி நெருங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய சயின்டிஸ்டுகள் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா பூமியோட மையப்பகுதியுடைய ஆழம் அப்படிங்கிறது 6,000 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. ஆனால் சீனா பிளான் பண்ணி இருக்கிறது 10 கிலோமீட்டர் தான். அன்றைய சோவியத் யூனியன் ரஷ்யாவும் 12 கிலோமீட்டர் மட்டும்தான் தோண்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அப்படிங்கிறதும் அந்த ப்ரெஷரை தாங்கணும், அதுக்கப்புறம் ஹீட் அப்படிங்கிறதையும் தாங்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்கணும். இந்த 10 கிலோமீட்டர் ஆழம் சீனா தோன்றதுக்கே அவங்க பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து தாங்கக்கூடியதா அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430 டிகிரி செல்சியஸ் வெப்ப அளவு இருக்கக்கூடிய வெப்பத்தை மட்டும் தாங்கக்கூடிய மெட்டீரியலை பயன்படுத்தி தான் அவங்க ட்ரில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரெஷரும் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு ஆழ்துளை பண்ணும் போது ப்ரெஷரும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சுமார் 138 மெகா பாஸ்கர் அளவிலான ப்ரெஷர் அப்படிங்கிறது அங்கே அந்த ஆழத்துக்கு துளையிடும் போது ஏற்படும் அப்படின்னு அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத எளிமையாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடலுக்கடியில் இருக்கக்கூடிய மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை பார்க்க போகிறதா சொல்லி அந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது இம்ப்ளோசிவ் ஆச்சு, கடலுக்கடியில் மூழ்கி போச்சு. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த சப்மரீன் அந்த கடலுக்குள்ள டிராவல் பண்ண அந்த ஆழம் அப்படிங்கிறது 3,800 மீட்டர் தான். வெறும் 3,800 மீட்டர் ஆழம் சென்றதுக்கே அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ இவங்க சீனா பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்க
அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பூமிக்கு அடியில் துளையிடக்கூடிய ஆழம் அப்படிங்கிற 10,000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் துளையிட போகிறாங்க. இப்படி 10,000 மீட்டருக்கு அதிகமாக ஆழமாக துளையிட போடும்போது கடலுக்கடியில் 12,000 மீட்டர் ஆழத்துக்கு நம்ம பயணித்தோம் அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு ப்ரெஷரை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதுக்கு ஈக்குவலான ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த 10,000 மீட்டருக்கு ஆழத்தில் நம்ம பூமியில் துளையிடும் போது நம்ம ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலும் அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடியதாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே வெப்பம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மெட்டீரியலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரில் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் சைனாவால் சக்ஸஸ் ஆக முடியும். இப்படி அந்த ட்ரில் பண்ணுறதுலேயே பல சிக்கல்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு வழியாக சமாளித்து சைனாவுடைய மனசில் இருக்கிற மாதிரி பூமியோடைய அந்த கிரஸ்ட் பகுதி வரைக்கும் இவங்க ட்ரில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சத்தியமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பூமியோடைய மையப்பகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6,000 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோ ஆழத்தில் அதிகப்படியான ப்ரெஷரும் இருக்கும், வெப்பமும் இருக்கும். இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜியால் எந்த ஒரு மெட்டீரியலாலும் இன்றைக்கி ட்ரில் பண்ண முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த வல்லுநர்களும் நிறைய ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. ஆனால் சீனா இப்போ பண்ணுறது ஏதோ கேஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் தான் நான் சொன்ன விஷயங்களாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சீனா பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இயற்கையை சீண்டி ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனையை இவங்க கொண்டு வர போகிறாங்களா? அப்படி இல்லைனா இந்த ட்ரில் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவங்க முதல்ல சொன்ன மாதிரியே கேஸ் எடுக்கிறதுக்காகத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மற்ற வீடியோ சவகனா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.